எத்தனை வருஷமா பேசுற? இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் திருவிக்க அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கடற்பணி செய்தி கிடப்பது என்னும் கொள்கைப்படி அரசியல், தொழிலாளர் நலன், சமயம், சமுதாயம், மொழி, இலக்கியம் என்று பல துறைகளில் தம் முத்திரையை பதித்தவர் திருவிக்க அவர்கள். அவரை பற்றி சில கருத்துக்கள் உங்கள் முன் பகிர்ந்தளிக்கின்றேன். தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் 26/8/1883 வருடம் சென்னை சேதாப்பேட்டையில் துள்ளம் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய முழு பெயர் திருவாரூர் வி. கல்யாண சுந்தரனார் ஆகும். திருவிக்க ஒரு சிறந்த அரசியல்வாதி, காந்தியடிகளின் உண்மையான சீடர்களுள் ஒருவர். அவருடைய நாட்டு பற்று இக்காலத்தில் எவரிடமும் காலம் காண முடியாது. அவருடைய அரசியல் பேச்சுகள் கனல் தெரிப்பவை. திருவிக்க அவர்கள் 35 சமய நூல்களையும், 8 அரசியல் நூல்களையும், 5 வாழ்க்கை வரும் செய்தித்தாளின் ஆசிரியராக பணியாற்றினார். 22/10/1920 நவசக்தி என்னும் வார இதழின் ஆசிரியரானார். 1921 பாடுபட வேண்டும். இவரது தங்களப்பட்ட தொண்டுகள் பலவற்றை நினைவு கொள்ளும் மலக்கஞ்சலாக தன்னை பதிவு செய்து திருவிக்க மாணாக்கர் இயக்கத்திலே சில வருடங்களாக அவர்கள் +2 முடித்த காலம் முதல் பிகாம் முடித்தார்கள். பிகாம் முடிக்கும் போது கூட அவர்களுக்கு சக்தி முதலான இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். இவரின் படைப்புகள் என்னவென்றால் பெண்ணின் அழகு, புதுமை வேட்டல், உரிமை வேட்கை, முருகன். பகிர்ந்தளிக்க வந்துள்ளேன். தன் நலமின்றி தன்னைத்தானே வருத்திக் கொண்டு காரியமே கண்ணாகி இருந்து தமிழ் தொண்டு செய்தவர்கள், அரும் படைப்புகளை படைத்தவர்கள். பின்காலத்தில் நாம் பேசப்பட போகின்றோம், பாராட்டப்பட போகின்றோம் என்றெல்லாம் கருதி ஒன்றும் அந்த நல்லோரின் வரிசையில் தனக்கே உரிய தனித்தன்மையையும் தனிச்சிறப்பும் உடையவர் தான் தமிழ் தென்றல் திருவிக்க. இவரும் பாரதியார் போல் ஒரு பன்முகம் கொண்ட விந்தையாளர். பெண்களுக்காக குரல் கொடுத்து உழைத்தும் சாதித்தும் காட்டியவர். பள்ளி ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர், தேசபக்தர், தேச மூலியில் பிறந்தார். இவரின் தந்தை ஆசிரியர், வணிகர், இசை இலக்கிய பயிற்சி பெற்றவர். அவரிடமே கல்வியை பயின்ற திருவிக்க பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் தங்கி ஆரம்ப கல்வியை பயின்றார். அன்னி பெசன்ட் அம்மையார் மறைமலை அடிகளாரின் தொடர்பு இவரை உயர்த்தியது. 1906 ஸ்பென்சர் நிறுவனத்தில் கணக்கராக சேர்ந்தார். விடுதலை மத்தியான சோப்பதா மறந்தான் தின்னதில்லை, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சொல்லி, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது. சிறுடை டிச்சு கொடுத்து செலவு செய்ய நாரில்ல, சிறுடை டிச்சு கொடுத்து செலவு செய்ய நாரில்ல. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமென்றி, புத்தகத்தோட ஜாமென்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். புத்தகத்தோட ஜாமென்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை தான் நினைக்கிறேன், என் மனசு குளிர குளிர இப்போ உங்களை தான் நினைக்கிறேன். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே, கரும வீரரே, எங்கள் காமராசரே. இங்கே நானோ எழுதா எழுத்தறிவு தொலைகிறா, இங்கே நானோ எழுதா எழுத்தறிவு தொலைகிறா. நீ வெதச்ச விடலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ வெதச்ச விடலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். மறைக்காதீங்க.
எம்எல்ஏ கோரிக்கை வந்திருக்கிறார்கள், அவர்களை உங்கள் சார்பிலே வரவேற்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் என்பதை விழா கோவில் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்பத்தை பூர்த்தி செய்வர்களே பார்த்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மத்தா அம்மையாளர்களும் இதை பாதுகாக்கக்கூடிய உங்கள் சார்பில் இருக்கிறேன்.